அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 70வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே செல்வி இலக்கிய தர்சினி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இளநிலை வேதியியல் பயின்ற வானவி, TNPSC குரூப் தேர்வுகளுக்கு பயிற்சியை அளித்து வரக்கூடிய, பயிற்சி பெற்று வரக்கூடிய மாணவி என்பது இங்கே குறிக்கத்தக்கது. இன்று நம்மிடையே சுதேசி இயக்கம் குறித்த சிந்தனைகளை பகிர்வதற்காக வருகின்றிருக்கின்றார் செல்வி இலக்கிய தர்ஷினி அவர்களை. நம் கல்லூரியின் சார்பாகவும் இளநிலை தமிழ்துறையின் சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கின்றோம். வருக, உங்கள் உரையை தருக. தேங்க்யூ மேம். ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஆரம்பிச்சுக்கோங்கப்பா. ஓகே மேம். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். 75வது சுதந்திர தின விழா உரைக்கு என்னை அழைத்தமைக்கு எனது மிக்க நன்றிகள். இப்போ நம்ம இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே அதை ரெண்டு பிரிவா பிரிப்பாங்க. ஒன்று காந்தியடிகளுக்கு முன்பு, இன்னொன்று காந்தியடிகளுக்கு பின்பு. அதாவது காந்திய சகாப்தம் அப்படின்னு ஒரு சின்ன லைன் வச்சு அதற்கு முன்பு பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க. காந்தி காலகட்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஈஸியா ஞாபகத்துக்கு வர்றது அவர் உப்பு சத்தியாகிரகம் பண்ணது, ஒத்துழையாமை இயக்கம் போனது, அதே மாதிரி வெள்ளையனை வெளியேறு நடத்தினது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா காந்திக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் சுதந்திர போராட்டம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் அது நிறைய பேருக்கு தெரியாது. காந்தியடிகள் நம்ம இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சதே 1900களில் தான். ஆனா 1600லேயேமோ ஆங்கிலேயர்கள் வியாபாரம் பண்றதுக்காக நம்ம இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள், 300 வருஷமா இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. காந்தியடிகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணி இந்த ஆங்கிலேயர்களை நம்ம இந்தியா விட்டு போக வச்சு நம்ம உரிமைகளை வாங்கறதுக்காக நம்ம இந்திய பெரியவர்கள் பாடுபட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த மிகப்பெரிய இயக்கம் தான் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க ஆங்கிலேயர்கள் வந்ததே வியாபாரம் பண்றதுக்காகத்தான் வந்தாங்க. ஆனா அவங்க வியாபாரம் பண்ற சாக்குல நம்ம இந்தியாவில இருக்கிற எல்லா மூலப்பொருட்களையும் அவங்க சுரண்டி எடுத்து இங்கிலாந்துக்கு போய் அங்க மிஷின்ல பொருட்களை எல்லாம் தயாரிச்சு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவே பொதுவா கைவினை கலைஞர்களுக்கும் விவசாயத்துக்கும் பேரு போன ஒரு நாடு. பல வளங்கள் செழிச்சு வந்த இந்த நாட்டுல மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு இங்கிலாந்து கொண்டு போய் மிஷின்ல ரெடி பண்ணி இங்க வந்து அதிக விலைக்கு விற்கிறது இந்தியாவில் இருக்கிற பலருக்கும் பிடிக்கவே இல்லை. ஆனா கைவினை பொருட்கள் செய்யறதை விட மிஷின்ல செஞ்சு கொண்டு வர்ற அந்த பொருட்கள் ரொம்ப நல்லா இருக்கு, தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கிலாந்து பொருட்களை வந்து இங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல கம்மியான விலையில தான் வந்து வித்தாங்க. ஆனா நாள் ஆக ஆக என்னாச்சுன்னு சொன்னா அதவே அதிகமான விலைக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றப்போ அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஆப்பிரிக்காவை சுத்தி நம்ம இந்தியாவை அடையிறதுக்கு ரொம்ப செலவாச்சு, ரொம்ப நாளாச்சு, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த எகிப்து கிட்ட சுயஸ் கால்வாய்ன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரீசெண்டா இப்ப கூட ஒரு கப்பல் நின்று வணிகம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அந்த சுயஸ் கால்வாய் வழியா நம்ம இந்தியாவுக்குள்ள வர்ற வழி கண்டுபிடிச்சிட்டதும் ஆங்கிலேயருக்கு ரொம்பவே சுலபமா போச்சு. ரொம்ப ஈஸியா இந்தியாவில இருந்து மூலப்பொருட்களை இங்கிலாந்து கொண்டு போறது, அங்க நல்ல பொருட்களை மாத்தி இங்க வந்து அதிக விலைக்கு விற்கிறது, இப்படியே பண்ணவும் இந்தியாவில இருக்கிற வேளாண்மை கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு. நலிவடைய ஆரம்பிக்கவும் இங்க இந்தியாவிலையும் உணவுப் பொருட்களையோ இல்ல வேற எதையோ பயிரிடுறதுக்கு ஆங்கிலேயர்கள் அனுமதிக்கல. சாய செடிகள், இண்டிகோன்னு சொல்ற அந்த அவுரி, அதுவும் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அதை இந்தியாவில விளைய வைக்கிறதா அவங்க இங்க ப்ரெஷர் பண்ணாங்க மக்களை. அதனால இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு வழி தெரியல, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும்னு தெரியாம இருந்த காலகட்டத்துலதான் அந்த காலகட்டம். நான் சொல்றது காந்தியடிகளுக்கு முன்னாடி. அப்போ பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜபதி ராய், தாத்தா பாய் நவ்ரோஜின்னு பெரிய பெரிய
அறிஞர்களும் தலைவர்களும் நம்ம இந்தியாவில் இருந்த காலகட்டம். அப்போ காந்தியடிகள் நம்ம இந்தியாவிலேயே கிடையாது, தென்னாப்பிரிக்காவில் இருந்த நேரம். அவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம எதுக்காக ஆங்கிலேயர்கள் தயாரிச்ச பொருளை வந்து வாங்கணும், நம்ம நாட்டிலே விலைக்கு வர்ற மூலப்பொருட்களை வச்சு நம்மளே பொருட்களை ரெடி பண்ணி நம்மளே விற்கலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. இதுக்கு சுதேசின்னு அழகா ஒரு பேரும் வச்சாங்க. சுதேசி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொந்தம்னு சொல்லிக்கலாம், நமக்கு சொந்தம் அப்படின்னு. இங்க இருக்கிற மூலப்பொருட்களை வச்சே பொருட்களை விளைய வச்சே அவங்க தயாரிச்சாங்க. பருத்தி ஆடைகள் தயாரிச்சாங்க, அலங்கார பொருட்கள் தயாரிச்சாங்க, வீட்டு உபயோக பொருட்கள் செஞ்சாங்க. அதெல்லாம் தரம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, மனிதர்கள் கைப்பட செஞ்சது, அதுவும் நம்ம இந்தியர்கள் செஞ்சது, அதனால எல்லாரும் அதவே வாங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வங்காளத்துல நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் என்ன செஞ்சார், பிள்ளையார் சதுர்த்தி, கணபதி சதுர்த்தி எப்பவுமே நார்த்ல நல்லா ஃபேமஸ். அங்க அந்த திருவிழாவை பயன்படுத்திக்கிட்டார். திருவிழாவை பயன்படுத்தி அந்த திருவிழாவுக்கு வர்ற மக்கள் எல்லாருக்கும் துண்டு துண்டு பிரசுரங்கள் சின்ன சின்னதாக கொடுத்து, எல்லாரும் நம்ம ஊர் பொருட்களை வாங்குங்க, நம்ம இந்தியாவில் பொருட்களை வாங்குங்க, வெளிநாட்டு பொருட்கள் அது மிஷினில் தயாரிக்கப்பட்டது, அது எவ்வளோ நல்லா இருந்தாலும் வாங்காதீங்க, நம்ம ஊர் மக்கள் கைப்பட செஞ்ச பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த திருவிழாவில் கடைகள் போடவும் அவர் ரொம்ப உதவிகரமாக இருந்தார். அது சுதேசி கடைகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து, அணிகலன்கள்ல இருந்து, ஈவன் கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு இப்போ நம்ம போடுற அலங்கார பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இந்தியர்கள் செஞ்சதாக தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக சுதேசி இயக்கம் நார்த்தில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த சுதேசி இயக்கத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மாசம் மாசம் ஒரு திருவிழா வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு திருவிழா வைக்க வேண்டியது, அதுல சுதேசி பொருட்கள் எல்லாரையும் இங்க கொண்டு வந்து காட்சிப்படுத்தி வாங்க வைக்க வேண்டியது, அதை இன்னும் பிரபலப்படுத்த வேண்டியது. இப்படி அவங்க தங்களுடைய சுதேசி கொள்கைகளை இந்தியா முழுக்க பரப்பிக்கிட்டு இருந்த நேரம் அது. பொதுவாகவே நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். தமிழர்கள் அப்படின்னாலும் சரி, தமிழ்நாடு அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு செயல்லையுமே நம்ம வந்து தனித்துவமா தெரிகிறது, அது நம்ம தமிழர்கள் வழக்கம் மாதிரியே ஆயிப்போச்சு. அப்படி இருக்கிறப்ப தான் நார்த்து பக்கம் சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு வளையல், கதராடை, அணிகலன்கள், வீட்டு உபயோக பொருட்கள்னு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சொந்தமாக ரெண்டு கப்பலவே விட்டுட்டார். சுதேசி கப்பல்னு பேர் வச்சு சொந்த கப்பலையே விட்டுட்டார். இந்திய பெருங்கடல் முழுக்க அப்போ ஆங்கிலேய அதிகாரிகளோட ராஜ்யமாவே இருந்துச்சு. அவங்க வணிகமும் அவங்களுடைய போர் தளவாடங்களும் இந்தியா முழுக்க இருந்ததுக்கு முக்கிய காரணமே அவங்க கப்பற்படையையும் கப்பல் அதிகாரத்தையும் முற்றுரிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே தனக்குரியதை ஆக்கிக்கிட்ட அந்த முற்றுரிமையை அவங்க வச்சிருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொந்தமா கப்பலையே விடுவாரு அப்படின்னு சொல்லி. ஒரு கப்பல் கிடையாது, ரெண்டு கப்பல் விட்டாரு, தூத்துக்குடிக்கும் நம்ம கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் சேர்த்து. இத பாலகங்காதர திலகர் அவருடைய பத்திரிகையில ரொம்ப விரிவா பெருசா எழுதினாரு. இந்தியா முழுக்க ரொம்ப ஈஸியா பரவிருச்சு இந்த விஷயம். அங்க கப்பல் விட்டாரு யாருன்னு நல்லாவே நமக்கு தெரியும், நம்ம சிதம்பரனார் தான் நான் செஞ்சது. அந்த சிதம்பரனோட ஃப்ரெண்டு பாரதியார் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கைவசம் இருந்த எல்லா பத்திரிகைகளையும் எல்லா நாளிதழ்களையும் அவருக்கு தான் எழுத தெரிஞ்ச மாதிரி சுதேசி கப்பலை பத்தி பக்கம் பக்கமா எழுதி அதை இந்தியா முழுக்க போக விட்டாரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வெளியே தெரியணும், அது ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு அதை சோசியல் மீடியால போட்டுருவோம், உடனே அது இங்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மூலைக்கும் போயிடும். ஆனா அன்னைக்கு எந்த விதமான சோசியல் மீடியாக்களும் இல்லாத காலகட்டத்திலையும் சிதம்பரனார் அவர் வெளியிட்ட அந்த ரெண்டு கப்பல் பத்திய விஷயம் இந்தியாவை தாண்டி இங்கிலாந்துக்கே போயிருச்சு. யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுல சிங்கிளா ஒருத்தர் கப்பலவே விட்டுட்டாராமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய விஷயமாய் போயிருச்சு. சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லி பேரு வச்சு ரெண்டு கப்பலையும் கொண்டு வந்து அதை 40 லட்சம் பங்குகளை பிரிச்சு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஷேரிங் கொடுத்து ரொம்ப அழகா கப்பலை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சிதம்பரனார்.
அவர் சிதம்பரனார் ஒரு வழக்கறிஞர், அதனால என்னென்ன லீகலா வேலையெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே தீவிரமா கப்பலை வெளியிட்டார். இந்த ஆங்கிலேயர்கள் ஃபர்ஸ்ட் இந்த சுதேசி இயக்கத்தை சும்மா ஒரு பேருக்காக நினைச்சாங்க, ஏதோ அவங்க தான் பண்ணணுன்றதுக்காக பண்றாங்க, எவ்வளவு நாள் தான் பண்ணாவங்க பார்ப்போம், நம்மளது தான் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரிதான் பண்ணாங்க. ஆனா கப்பல் விடுவாங்கன்னு சொல்லி அவங்களே யாருமே நினைச்சு பார்க்கல. இந்த கப்பல் பிசினஸை நம்ம எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் சிதம்பரனார் கிட்ட ஷேரிங் வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் மிரட்டி பார்த்தாங்க, ஐஸ் வச்சு பார்த்தாங்க. நாங்கள் உங்களுக்கு இதை விட நிறையா தர்றோம், இங்க இனிமே இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை நாங்கள் ராஜதுரோக குற்றத்தில் உள்ளதுக்கு போட்டுருவோம். இந்த மாதிரி பாதி பேர் வேலைக்கு போனாங்க, பாதி பேர் வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. போறவங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் இங்கிருந்த ஆளுங்களை விரட்டி விட்டா பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் இன்னொரு பக்கம் ஆளுகளை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த கப்பல் கம்பெனியை மட்டும் அவங்களால நிப்பாட்டவே முடியல. அப்பதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிவட்டுச்சு, இவரு சுதந்திரத்துக்காகத்தான போராடுறாரு, அப்ப எப்படியாச்சும் ஒரு காலகட்டத்துல நம்ம கிட்ட சிக்குவார்ல, அப்போ நம்ம இவரை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துலதான் கோரல் மில் அப்படின்னு சொல்லி ஒரு மில்லு தூத்துக்குடியில, அந்த மில்லுல வேலை பார்த்த ஊழியர்கள் யாருக்குமே வந்து சரியா சம்பளம் தராம ஓய்வு தராம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போராட்டத்துக்கு உறுதுணையா சிதம்பரனார வர வச்சாங்க. சிதம்பரனார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து போராட்டம் பண்றப்போ இந்த காவல்துறை, ஆங்கில காவல்துறை என்ன பண்ணுச்சு, இதே சாக்கு சிதம்பரனார கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா சிதம்பரனாரை கைது பண்ண சொல்லி வந்தா இங்க மில்லுல வேலை பார்த்த அத்தனை பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க கைது பண்ணக்கூடாது, அவர் எங்களுக்காக நாங்க கூப்பிட்டுதான் எங்களை போராட்டத்துக்கு வந்திருக்காரு, எங்களுக்கு தேவையான உரிமையை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களால சிதம்பரனார ஒண்ணுமே பண்ண முடியல. யாரு, பிரிட்டிஷ் காவல்துறையால விட்டுட்டு போயிட்டாங்க. சிதம்பரனார் இருந்து அவங்களுக்காக போராடி அந்த தொழிலாளர்களுக்காக உரிமையை வாங்கியும் கொடுத்துட்டாரு. அது என்ன ஆச்சுன்னா சிதம்பரனார இந்திய லெவலுக்கு பெரிய ஹீரோ ஆகிருச்சு. எல்லாரும் சிதம்பரனார பத்தி தான் பேசினாங்க. அவர் முதல்ல கப்பல் விட்டாரு, அதுக்கு பிறகு ஊழியர்களுக்காக போராடி அவங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துட்டாரு, சுதேசி இயக்கம் ஜெயிச்சிருச்சு, சுதேசி தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஆங்கிலேயர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் பேசினாங்க. அப்பதான் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, பிபின் சந்திரபால் இந்த சுதேசி இயக்கத்தை பத்தியும் இதுல இன்னும் ஆட்கள் நிறைய சேரணும், நம்ம ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த இயக்கம் ஆங்கிலேயருடைய வர்த்தகத்தை பாதிக்கணும், ஏன்னா அவங்க வர்த்தகம் செய்யறதுக்காகத்தான் வந்ததேவும், நம்ம சுதேசி இயக்கம் அவங்க வர்த்தகத்தை பாதிக்க வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வந்தவர் நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த இங்க சென்னைக்கு வந்து பேசவும் எங்க அனுமதி இல்லாம நீங்க கூட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி பிபின் சந்திரபால அவரை பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலதுக்கு போட்டாங்க. ஒரு 6 மாசம் ஜெயிலதுக்கு போட்டு 6 மாசம் கழிச்சு அவர் வெளியே வர்றாரு. இங்க சென்னையிலதான் வெளியே வந்த அந்த நாளை சுதேசி தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சுதேசி தினம் அப்படின்னு சொல்லி பேரு வச்சு சென்னையில விழா நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல ஆங்கிலேயர்கள் காவல்துறையினர் எல்லாம் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கப்போ ஒரு பில்டிங்குள்ள நல்லா தோரணம் எல்லாம் கட்டி ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி ஆயிட்டு இருந்திருக்கு. என்ன ஃபங்க்ஷன் இங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிபின் சந்திரபால் ரிலீஸ் ஆகி வர்றாராம், அவர் வர்றனால சுதேசி தினமா கொண்டாடுறதுக்காக சிதம்பரனார் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு. டக்குன்னு ஆங்கிலேயர்களுக்கு பாயிண்ட் கிடைச்ச சந்தோஷம், ஒரு ராஜ துரோகி ஜெயில விட்டு வெளியே வர்றாரு, அவரை செலிப்ரேட் பண்றதுக்காக நீங்க விழா நடத்துறீங்களா, அவங்க ராஜ துரோகின்னு சொல்றது பிபின் சந்திரபால் அவர்களை. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆட்சி செய்யற ஆங்கிலேயர்களுக்கு நம்ம இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்து இங்கேயே வாழணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய உரிமைகளை கேட்டு போராடுற பிபின் சந்திரபால ராஜ துரோகி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ராஜ துரோகிக்கு ஆதரவா நீங்க விழா நடத்துறீங்கன்னா அப்ப நீங்களும் ஒரு ராஜ துரோகி தானே, அப்ப எங்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விழா நடக்க கூட இல்லை டக்குன்னு உடனே கைது பண்ணிட்டாங்க. சுப்பிரமணிய சிவா, சிதம்பரனார், பத்மநாபர் இந்த 3 பேரையும்.
கைது பண்ணியும் இனிமே இவரை இங்க வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இனியும் நமக்கு வேலைக்காகாது. நம்ம என்ன செய்யணும், உடனே இவரை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயில ஒதுக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவரோட கேஸ முதல் கேஸா எடுத்து கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டி இனிமேலும் இவரை வச்சிருக்க கூடாது, இவரை கைது பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லவும் நீதிபதி பின்ஹேன்னு ஒருத்தர், இன்னைக்கும் அவருடைய ஜட்மெண்ட்டு ரொம்ப அதாவது அந்த ஜட்மெண்ட் வந்து ஃபுல்லா சிதம்பரனாரை பத்தி தான், இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜட்மெண்ட் அவர் கொடுத்தது. அந்த சிதம்பரனாரை நீதிபதி பின்ஹே முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அவருடைய சிதம்பரனுடைய ஃப்ரெண்டு சுப்பிரமணிய சிவா இருக்காரே அவருக்கு 20 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காரு. எதுக்காக, அரசாங்கத்தை எதிர்த்து பேசின குற்றத்துக்காக. நம்ம சிதம்பரனாருக்கு சுப்பிரமணிய சிவாவை பாதுகாத்து சாப்பாடு போட்டு வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி 20 வருஷம் அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க ரொம்பவே செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு 20 வருஷம்னு 40 வருஷம் நாடு கடத்துற தண்டனை. யாரு, நம்ம சிதம்பரனாருக்கு நாடு கடத்துற தண்டனைனா அந்தமானுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அவரை. அந்தமானுக்கு சிதம்பரனாரை கூட்டிட்டு போனா என்ன செய்வாங்க ஏது செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சிதம்பரனாருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது எப்படி நீங்க தண்டனை கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி. அதனால இவர் என்ன பண்ணாரு, சரி நான் வேணா நாடு கடத்துற தண்டனை தரல ஆனா ஆயுள் தண்டனை தர்றேன்னு அவர் ஒன்னும் தண்டனைக்கான வருஷ காலத்தை குறைக்கவே இல்லை, 40 வருஷம் ஆயுள் தண்டனைன்னு சொல்லி நம்ம சிதம்பரனாருக்கு கொடுத்துட்டாரு. சிதம்பரனாரு ஆயுள் தண்டனைக்கு ஜெயில போட்டாங்க. அந்த சமயத்துல சிதம்பரனாருக்கு ஆதரவா பேசினதுனால பாரதியாருக்கும் மிரட்டல். புதுச்சேரிக்கு போயிட்டாரு பாரதியாரும். ஆக மொத்தம் இந்த மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்ச இந்த சுதேசி இயக்கத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்த சிதம்பரனாரை ஜெயில போட்டாச்சு, பாரதியாரை புதுச்சேரிக்கு அனுப்பியாச்சு, சிதேசி கப்பல் கம்பெனியாவும் கடைசியில இழுத்து முடியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் முற்றுப்புள்ளி வச்சு சந்தோஷப்பட்ட அதே நேரத்துலதான் பாகுபலி பார்ட் 2 மாதிரி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அடுத்த பாட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு கடைசி வரைக்கும் தலைவலி இருந்துட்டேதான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா காந்தி காலகட்டத்துலதான் சுதேசி இயக்கம் ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்துச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அன்னைக்கு சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு நம்ம பொருட்கள் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி எதுக்காக நம்ம பெரியவங்களெல்லாம் பாடுபட்டாங்களோ இன்னைக்கு அது கண் கூட நம்ம முன்னாடியே நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு காலகட்டத்துல கதர் ஆடைகள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் நவீன உலகம் வந்துருச்சு, நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செயலியை பயன்படுத்துங்க, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவும் ஒரு வகையில் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றது ரொம்பவே சந்தோஷம். பொதுவா சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னு சொல்லி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சொல்லுவாங்க. அந்த பிரிட்டிஷுக்கே இன்னைக்கு நிதியமைச்சரா இருக்கிறது ரிஷி சுனக் அப்படின்னு சொல்ற ஒரு இந்தியர் தான். இந்த மொத்த உலகத்தையுமே தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு இப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்காவின் துணைதிபரா இருக்கிறதும் ஒரு இந்தியர் தான், நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆக என்னைக்கு அந்த காலகட்டத்தை எந்த ஒரு கொள்கைகளுக்காக நம்ம பெரியவர்களும் நம்ம அறிஞர்களும் போராடுறாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு வருது. இதுவே அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு மிகப்பெரிய நன்றி கடன், ஒரு மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்ய நன்றி. நன்றி செல்வி இலக்கியதர்ஷினி அவர்களே. ஒரு பரந்துபட்ட ஒரு சுதேசி இயக்கத்தினுடைய தன்மையை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. 300 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் விடுதலை காந்தியின் தலைமையிலே தோன்றுவதற்கு முன்பாகவே சுதேசி இயக்கம் என்பது குடிகொண்டு விட்டது என்பது குறித்து ஒரு நீண்ட ஒரு வரலாறை நீங்கள் பின்னோக்கி பார்க்க ஒரு வைத்திருக்கிறது உங்களுடைய உரை. ஒரு இளமை வாய்ந்த மாணவி என்றால் கூட கட்டி போட்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு கருத்துக்களை நீங்கள் கையிலே வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த கருத்து வளமும் அந்த சுதேசி இயக்கம் மீதான உங்களுடைய தொடர்ச்சியான அந்த உரை, ஒரு ஆற்றோட்டம் போல ஒரு உரையும் எங்களுக்கு பல செய்திகளை வழங்கி இருக்கிறது. உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி செல்வி இலக்கியதர்ஷினி.